முதல் காரியம் நாம் அறிந்திருக்கிற ஒன்றுதான், யாத்ராமத்தின் புத்தகத்திலே அதனுடைய 12 அதிகாரத்திற்கு நாம் வருவோமேயானால், கிட்டத்தட்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக புறப்படுகிற அந்த ஆரம்ப அந்த சூழ்நிலை அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எகிப்திலே தோத்திரம் இருந்து புறப்படுகிற அந்த கடைசி நேரங்கள் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலே கிட்டத்தட்ட 10 வந்ததாக நாம வாசிக்கிறோம். இந்த 10 வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் என்று நாம் அங்கே அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரியம் அங்கே அறிவிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பஸ்கா அனுசரிக்கப்பட வேண்டும் என்றும், அந்த பஸ்கா நாளிலே அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை யாத்ராகமம் 12:22 ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள், விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். 23, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவருடைய நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும் என்பது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களின் மேலே பூசினார்கள். அதற்குள் அவர்கள் இருந்தார்கள். அந்த ரத்தத்திற்குள், நிலைக்கால்களில் பூசப்பட்ட அந்த ரத்தத்தின் மறைவுக்குள் அவர்கள் இருந்தார்கள். நடந்தது என்ன? சங்கார தூதன் அந்த இடத்தில் வரும் பொழுது அந்த வீட்டை கடந்து சென்று விடுவான். அந்த வீட்டுக்குள் இருக்கிற ஒருவருக்கும் வாதை அணுகவில்லை. அந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற ஒன்று அங்கே சம்பவிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அவர்கள் அங்கே உணர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு ஒட்டுமொத்த வாதையும் நிறுத்தப்பட்டாயிற்று. அவர்களுக்கு ஒரு அற்புத வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை மாறி அவர்கள் ஒரு மகிமையான வாழ்வை துவங்குகிறார்கள். வாக்குத்தத்தமாம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி ஒரு பயணத்தை அவர்கள் துவங்குகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்திற்குள் யாரெல்லாம் வந்து விடுகிறார்களோ, யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்களை வாதை அணுகுவதில்லை, அவர்களை வாதை நெருங்குவதில்லை. சொத்திரம் வாதையும் முற்றிலுமாய் நிறுத்தப்பட்டு போகும். இன்றைக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொத்திரம் நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நான் ஒரு அழைப்பை விடுக்கிறேன். சொத்திரம் ஓ சர்வ வல்ல தேவனுடைய ஒரு ஊழியனாக சொத்திரம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு அழைப்பை நான் விடுக்கிறேன். சர்வ வல்லவரின் நிழலுக்கு கீழே ஓடி வாருங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்துக்கு கீழே ஓடி வாருங்கள். மனுக்குலத்தின் பாவத்திற்காக, மனுக்குலத்தின் பாவ மீட்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக கல்வாரி சிலுவையிலே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் பத்திரம் வல்லமைக்குள்ளே யாரெல்லாம் வருகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த ரத்தத்திற்குள் பிரவேசிக்கிறார்களோ, அவர்கள் யாராயிருந்தாலும் இந்த உலகத்தின் வாதை அவர்களை அணுகாமல் பாதுகாக்க சர்வ வல்லவர் போதுமானவராக இருக்கிறார். சர்வ வல்லவர் போதுமானவராக இருக்கிறார். பஸ்காவின் ரத்தத்திற்குள் இன்றைக்கு வந்து விடுவோம். 91 சங்கீதம் அதைத்தானே சொல்லுகிறது. 10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாசிக்கிறோம். ஆனா முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலுக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள எந்த ஒரு தனி மனிதன், எந்த ஒரு குடும்பம் வருகிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட தோத்திரம் சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், அவர்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வாருங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்குள்ளே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்குள்ளே வாருங்கள்.
ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு இன்றைக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கும் சொல்லுகிறார். உலகத்தில் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறோம், தேவனுடைய அன்பை புறக்கணிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம். ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்வில் எதற்கோ நாம் இடம் தருகிறோம். வாழ்வை நம்மை அழித்து போடுகிற எத்தனையோ பாவ காரியங்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய சிந்தனையை பாதிக்கிற, நம்முடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற, நம்முடைய வாழ்வில் தீமையை கொண்டு வருகிற எத்தனையோ விஷயங்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் மக்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்கு, அவருடைய அன்புக்கு ஏன் இந்த இதயத்தின் கதவை அடைக்கிறோம்? இன்றைக்கும் அவர் வாசற்படியில் நின்று உங்கள் கதவை தட்டுகிறார், உங்கள் இதய கதவை தட்டுகிறார். நீங்கள் உங்கள் கதவை திறந்து இயேசுவுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுத்து பாருங்கள். அவருடைய அன்புக்குள் நீங்கள் வந்து பாருங்கள். அவருடைய கல்வாரியின் நிழலுக்குள் வந்து பாருங்கள். அவருடைய ரத்தத்தின் மறைவுக்குள் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களை காக்க, விடுவிக்க, இன்றைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய வாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லவரால் ஆகும். உங்கள் வாழ்வு துளிர்க்கும். பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள் இஸ்ரவேல் மக்கள் வந்தார்கள். வாதையும் நிறுத்தப்பட்டு போனது. அவர்களுக்கான ஒரு சுக வாழ்வும் துளிர்த்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.